சென்னை அண்ணா நகரில் உள்ள விஆர் மாலில் செயல்பட்டு வரும் நம்ம வீடு வசந்தபவன் ஹோட்டலில் வாடிக்கையாளர் ஆர்டர் செய்த சோலா பூரியில் புழுக்கள் இருந்ததால் சர்ச்சை எழுந்துள்ளது. பூரிக்கு தயார் செய்து வைத்திருந்த பூரி மாவிலும் துர்நாற்றம் வீசியதுடன் அதிலும் புழுக்கள் இருந்ததாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் சென்னை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அங்கு சோதனை நடத்தினர். சென்னை அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்த ராணி என்பவர் நேற்று இரவு தன் மகனுடன் அண்ணா நகர் விஆர் மாலில் உணவு உண்ண மூன்றாம் தளத்தில் செயல்பட்டு வரும் நம்ம வீடு வசந்தபவன் ஹோட்டலுக்கு சென்றுள்ளார். தன்னுடைய மகனுக்கு ஆர்டர் செய்த சோலாபூரியில் 5க்கும் மேற்பட்ட புழுக்கள் இருந்துள்ளது. இதனை கண்ட அவர் ஹோட்டல் ஊழியர்களிடம் முறையிட்டுள்ளார். அதோடு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளார். ஒண்ணுதான் சொல்லாதீங்க, என்னங்க மனசாட்சி இல்லாம சொல்றீங்க? இங்க பாருங்க, 1, 2, 3 நீங்க வெறும் புழு மட்டும் தான் நான் நினைச்சேங்க. பாருங்க, இன்ஃபெக்ட் பாத்தீங்களா? வர சொல்லுங்க, ஓனர் வர சொல்லுங்க. போக போக பாருங்க சார், அப்படியே இங்க பாருங்க. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சுந்தரமூர்த்தி ஆய்வு செய்த போது சோலாபூரிக்கு பிசைந்து வைத்திருந்த மாவில் அதிகப்படியான புழுக்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது. மாவு கெட்டுப்போனதுடன் அதிலிருந்து புளித்தவாடையும் வீசியுள்ளது. இதனைத் தொடர்ந்து உணவகத்தில் உள்ள சமையலறை முழுவதும் ஆய்வு செய்து அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் நாளொன்றுக்கு ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்லக்கூடிய பிரபல உணவகத்தில் குழந்தைகள் விரும்பி உண்ணும் சோலாபூரியில் புழுக்கள் இருந்தது வாடிக்கையாளர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஜீ தமிழ் நியூஸ்காக செய்தியாளர் தமிழரசன்.